ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் 4 தமிழ் ஆக்டருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 4 நடிகர் யார் யார் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்கு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலம்பரசன். இவருக்கு எதனால் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2017 வந்த AAA, அதாவது அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த படத்தோட இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை இன்னும் முடியாதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சில் சிலம்பரசனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆக்டர் அதர்வா. இவருக்கு எதனால் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதர்வா நடித்து 2018 வெளிவந்த படம் தான் செமபோதா ஆகாது. இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக அதர்வாவும் அவர் கூட சேர்ந்து ப்ரொடியூசர் மதியழகனும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜராக மதியழகன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாஃபாக போனதுனால அதர்வா இந்த படத்துக்காண்டி நஷ்டஈடு கொடுக்கல, இதனால் இவருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் தனுஷ். இவர் டைரக்ஷன் பண்ணி நடித்து வெளிவந்த படம் தான் பவர் பாண்டி. இந்த படம் 2017 வந்துச்சு. படத்துக்கு அப்புறமா தேனாண்டர் ஃபிலிம்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் இவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண, இந்த படத்தில் இவர் மட்டும் நடிக்காமல் ஆகா அர்ஜுனா, எஸ்ஏ சூர்யா, ஸ்ரீகாந்த் இவங்கள்லாம் இந்த படத்தில் நடித்ததாக சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 80% கம்ப்ளீட் ஆன நிலமையில இந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுட்டு தனுஷ் அடுத்தடுத்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தேனாண்டா ஃபிலிம்ஸ்க்கு பெரிய லாஸ் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால தனுஷ் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம புரட்சி தளபதி விஷால். இவருக்கு பட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இவருக்கு இன்னும் வரல. ஆனால் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பிரசிடெண்டாக அவர் இருக்கும்போது மணி மேனேஜ்மெண்ட்டை அவர் சரியாக பண்ணலை, அதனால் சில பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் விஷால் அவர்களுக்கும் ரெட் கார்டு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சினிமா அப்டேட் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல்ஸ் மீன் டச் பண்ணி வச்சுங்க.